இயற்கையை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக மனிதர்கள், விலங்கினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள், அதேபோல் நீர், நிலம், காற்று அத்தனையும் சிதைக்கக்கூடிய பொருளான பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக்கை தடை செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற மே 7 முதல் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதற்கான பிளாஸ்டிக் தடை செய்வதோடு மட்டுமல்ல அதற்கான மாற்று வழியையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சென்று 23/12/2021 அன்று சென்னையிலே மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றிய பொழுது யாரெல்லாம் மஞ்சப்பை பயன்படுத்துகிறோமோ அது அவமானத்தின் சின்னம் அல்ல, மஞ்சப்பை பயன்படுத்தவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் என்ற கருத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுத்து வைத்தார். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் தற்பொழுது 20% பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்திருக்கிறது. அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிடைத்திருக்கின்ற வெற்றி. இன்னும் அடுத்த கட்டமாக இதை இன்னும் பல்வேறு நிலைக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்தில் இந்தியாவிற்கே நம்பர் 1 முதலமைச்சர் என்கின்ற பெயரெடுத்த நாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்படி இந்தியா முழுவதும் சமூக நீதி கருத்துக்களை எடுத்து சென்றார்களோ அதே போல இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வருகின்ற ஜூலை 1 முதல் பிளாஸ்டிக் தடை செய்வதற்கான அதற்கான உத்தரவையும், வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அந்த பிளாஸ்டிக் தடை செய்வதற்கான உத்தரவையும் வழங்கியிருப்பது நமக்கு கிடைத்த வெற்றி. ஒட்டுமொத்தமாக மனித இனத்திற்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு ஒரு நல்ல செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அறிவிப்பை தந்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் தடை செய்து கிட்டத்தட்ட 1117 டன் அந்த பிளாஸ்டிக் நாம் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். 174 கம்பெனிகள் நாம் வந்து மூடியிருக்கோம். 105 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கோம். ஆனால் இது இருந்தும் இன்னும் பிளாஸ்டிக் அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்தது காரணம் என்னென்னா, இந்தியா முழுவதும் அதற்கான தடை இல்லாத சூழ்நிலை இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து மிக கவனமாக இதை வந்து கையாண்டு மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக எப்படி கொரோனா பேரிலிருந்து மீட்டெடுத்து நாமெல்லாம் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு இந்த பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதே போல எதிர்காலத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்கினங்கள், ஒட்டுமொத்த உயிரினங்களும் வாழ்வதற்கு ஒரு சுற்றுச்சூழல் மிகுந்த மண்ணாக, பூமியாக மாற்றுவதற்கு இந்த அறிவிப்பு மிகச்சிறந்த அறிவிப்பாக நான் பார்க்கிறேன்.